காலம் நமக்கு கையிருப்பு தமிழ் பகல் முடிக்க வந்த பெருமிருப்பு 12 கோடி தமிழ் தேசிய இனத்தின் ஒற்றை நம்பிக்கை தலைவர் தந்த தமிழ் கடல் அருமை என்னும் சொந்தமான சீமான் எங்களோடு குடிவாரி கணக்கெடுப்பை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து நாம் இந்த ஆர்ப்பாட்டத்தை செய்து கொண்டிருக்கிறோம். ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்று கருத்துரையை வழங்கி சென்றிருக்கிற என்னுடைய தம்பி மருது மக்கள் இயக்கத்தினுடைய தலைவர் முத்துப்பாண்டியன் அவர்களே, தமிழர் நல பேரியக்கத்தினுடைய நிறுவனர் என் அன்பு இளவல் சோழன் மு களஞ்சியம் அவர்களே, தமிழர் தன்னாட்சி இயக்கத்தினுடைய நிறுவன தலைவர் எங்களின் பெருமதிப்பிற்குரிய அண்ணன் வீரராசு அவர்களே, உணர்வு எழுச்சியோடு இங்கே கூடி இருக்கிற நிற்கிற என் உயிரோடு கலந்து வாழ்கிற என் தாய் தமிழ் உறவுகளை உங்கள் அனைவருக்கும் என் அன்பும் வணக்கமும். நாம் முன்வைத்திருக்கிற கோரிக்கை என்பது எது உண்மையான சமூக நீதி, இது ஒவ்வொரு தமிழ் மகனுக்கும் தமிழ் குடியில் பிறந்த பிள்ளைக்கும் எழ வேண்டிய கேள்வி, எழும் கேள்வி. அதாவது குடிவாரி குடினா ஏதோ வேற குடி, இளையாங்குடி பரமக்குடி காரைக்குடி நினைச்சிட்டு இருக்க போறான், இல்லைன்னா குடினா டாஸ்மார்க்கில் போய் குடிக்கிற குடியை நினைச்சிட்டு போறான். சாதி தான் சாதி, தமிழ் இல்லை தமிழனுக்கு சாதி இல்லை என்று புரட்சி பாவலர் சொல்றார். சாதிங்கிறது சமஸ்கிருத சொல், குடி என்பதுதான் தமிழ் சொல், அதனால குடிவாரி கணக்கெடுப்பு அப்படின்னு நாங்கள் சொல்றோம். இதை கேட்கறதுனால தான் சாதி வளரும்ன்றான். சாதி ஒழிக்க இருக்கிற ஒரே வாய்ப்பு இதுதான், புரிஞ்சுக்கணும். ஆ, நீங்க சாதி கேட்கறீங்களே, சாதி வாரி என்ன சொல்றீங்களே அப்படின்னு. இப்போ இந்த குடிவாரியாக கணக்கெடுப்பு எடுக்க சொல்லும் போது எதிர்க்கிற பெருமக்கள் இடஒதுக்கீட்டை ஏற்கிறார்களா எதிர்க்கிறார்களா, இதான் நாம எழுப்புற கேள்வி. எதிர்க்கிறீர்கள் என்றால் உங்ககிட்ட பேசி பயனில்லை, ஏற்கிறீர்கள் என்றால் எந்த அடிப்படையில் இடஒதுக்கீடை எங்களுக்கு கொடுக்கிறீர்கள், அது அடுத்த கேள்வி. இதை நன்கு விளங்கணும். என்னதுல இதுவரைக்கும் நாம் தமிழர் கட்சி எத்தனையோ போராட்டங்களை முன்னெடுத்திருக்கு, இது வரலாற்றில் சிறப்பு மிக்க ஒரு அடுத்த கட்ட பாய்ச்சல். ஒரு பிரச்சனையை சீமான் பேசுவான், விட்டுட்டு போயிடுவான்னு. குடிவாரி கணக்கெடுப்பு எடுக்கிற வரை நான் போராடுவேன், இல்லைன்னா நான் வந்து எடுப்பேன். இவன் வந்துடுவான், டே இவ்வளவு தூரம் வந்தவன் அவளுக்கு கொஞ்சம் தான் இருக்கு, வந்துட மாட்டேனா, இவ்வளவு தூரம் வந்துட்டான்ல, மூணாவது இடத்துல இருக்கிறான்னு முதல் இடத்துக்கு வர எவ்வளவு நேரம் ஆயிரும் நினைக்கிற, நான் மூணாவது இடத்துக்கு வருவேன் நீ நினைச்சியா, இப்ப முதல் இடத்துக்கு வரமாட்டேன் நீ நினைக்கிறியா, நினைச்சுக்கிட்டே இரு நான் வருவேன், இடஒதுக்கீடு கொடுக்கிறார்கள் இல்லை என்று மறுக்கல, எதன் அடிப்படையில் கொடுக்கிறீங்க அதான் கேள்வி. நான் இஸ்லாமியர்களுக்கு மூணு ஒதுக்காடு கொடுக்கிறேன், நான் அருந்ததியருக்கு மூணு, அது உள்ஒதுக்கீடு, இடஒதுக்கீடு கிடையாது உள்ஒதுக்கீடு. செஞ்ச பெருந்தகை யார் தெரியுமில்ல, இந்த கோட்டத்தை கட்டிய கோமகன் தான்,
நானே நெளிஞ்சதட்டல நாலு வர்க்கை போட்டு தின்னுக்கிட்டு அதுல ரெண்டு எடுத்து கொண்டு கொடுக்குறது. இட ஒதுக்கீடு கே உன்னோட உடன் நிக்கிறேன், உயிரை கொடுத்து கூட போராடி பெற்று தரேன். ஆனா எனக்கு இருக்கிற நாலு இடத்துல நீ ரெண்டு இடத்துக்கு எடுத்துக்கிட்டு போறது எந்த வழியில நியாயம்? 100 லட்டு இருக்குது, எல்லாருக்கும் கொடுத்தாச்சு, பத்தல, இன்னும் 10 லட்டு உருட்டு, அதான நியாயம்? அதான நியாயம்? அதை விட்டுட்டு உள் ஒதுக்கீடு, அது யாரு? இவர் தான். உனக்கு அதை கொடுத்தேன், இதை கொடுத்தேன். காலையில் திருமண விழாவில் சாதிய மத உணர்வுகளை கடந்து நாம் தமிழர்கள் என்ற உணர்வோடு ஒன்றிணைய வேண்டும். யாரு? ஐயா கலைஞர் தான். மாலையில் பொதுக்கூட்டத்தில் நான் அவர்களுக்கு 3 விழுக்காடு கொடுத்தேன், இந்த சாதிக்கு 4 விழுக்காடு கொடுத்தேன். காலையில சாதியே வேணாம்ன்றது, மாலையில ஏதோ ஒதுக்கீடு கொடுத்தேன். இது ரெண்டையும் ஒரே ஆள் தான் முன்னாடி உட்கார்ந்து கேட்டு கை தட்டுவான். இது ஒரு கொடுமை. நாங்கள் என்ன கேட்கிறோம்? சும்மா வாய்க்கணக்கு மனக்கணக்கில் உனக்கு 3, உனக்கு 4, உனக்கு 5, நீ பிச்சை போடாத. இந்த நிலம் என்னது, உரிமை என்னது, இடம் என்னது, நீ கிள்ளியோ அள்ளியோ கொடுக்காத, அளந்து கொடு. இதான் நாங்கள் கேட்கிற இந்த குடிவாரி கணக்கெடுப்பு கோட்பாடு. எளிமையா உங்களுக்கு சொல்றேன், ஊடக சந்திப்புலையும் சொன்னேன். ஒரு குடும்ப அட்டைக்கு 10 கிலோ அரிசி என்று சொல்கிறார். அதில் இருக்கிற குடும்ப உறுப்பினர்களின் எண்ணிக்கை அடிப்படையில் அரிசி இல்லை. குடும்ப அட்டைக்கு 10 கிலோ அப்படிதான் அறிவிக்கிறார். ஒரு குடும்ப அட்டைக்கு 1000 ரூபாய், ஒரு குடும்ப அட்டைக்கு 1 கிலோ அரிசி, ஒரு குடும்ப அட்டைக்கு 1 முழம் கரும்பு, ஒரு குடும்ப அட்டைக்கு 1/2 கிலோ சர்க்கரை, ஒரு குடும்ப அட்டைக்கு 1 முழம் கயிறு, எல்லாரும் தூக்கல தொங்கு. அதான் அது, அது வேற, அது வேற. அங்க அந்த குடும்ப அட்டையில் எத்தனை உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் என்று எண்ணி பார்த்து பங்கீடு இல்லை. அப்ப 2 பேர் புருஷனும் பொண்டாட்டியும் இருக்கிற குடும்ப அட்டைக்கு 10 கிலோ. 10 பேர் இருக்கிற குடும்ப அட்டை, ஒரு வீட்டுல 10 பேர் இருப்பான், அவன் ஒரு குடும்ப அட்டை, அந்த 10 பேர் இருக்க வீட்டுக்கும் 10 கிலோ. இது சரியான பங்கீடா என்பதை படித்த தம்பி தங்கைகள், அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் சிந்திச்சு பார்க்கல. ஒரு அறையில் நாம் 5 பேர் அடைத்து வைக்கப்பட்டிருக்கோம், 50 பேருக்கான சாப்பாடு நமக்கு வருகிறது. ஒரு அறையில் 50 பேர் அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறோம், 5 பேருக்கான உணவு மட்டும்தான் அனுப்பப்படுகிறது. இது சரியான சமூக நீதியா, சரியான பகிர்வா, நியாயமான ஒதுக்கீடா? இதுதான் நாம் எழுப்புகிற கேள்வி. இதில் எங்கு சாதி ஆதிக்கம் பெறுது? இப்போதும் நீங்கள் சாதி பார்த்துத்தான், இப்போதும் நீங்கள் எந்த சாதி எங்கு அடர்த்தியாக வாழ்கிறதோ அங்க அந்த சாதிக்காரனை தான் நீங்க தேர்தலில் நிப்பாட்டுகிறீர்கள். இதுதான் திராவிட மாடல். இல்லை நீங்க மறுக்க முடியுமா? நீ என்கிட்ட பேசாத, நாம் தமிழர் கட்சி இதுவரை எந்த சாதி அடர்த்தியாக இருக்கிறதோ அங்க அந்த சாதியை நிறுத்தாமல் மாற்று சமூகத்தை தான் நிறுத்தியிருக்குது. சான்று வேணா பாத்துக்க, வட மாவட்டங்களில் மட்டும் 22 தொகுதி அரசியலமைப்பு கொடுத்த ஆதித்தமிழர் தொகுதி தவிர 22 தொகுதி பொதுத்தொகுதியில் ஆதித்தமிழ் கொடிகளை நீத்திருக்கு. தெற்கையும் நீத்திருக்கு, தேவேந்திர நீத்திருக்கு, குயவர், சலவை தொழிலாளி வண்ணார், முடிதிருத்திர மருத்துவர் குலம் எல்லாத்தையும் நீத்திருக்கு. தஞ்சாவூர்ல வந்து அத கல்லறை அடர்ந்த தொகுதி, கல்லறை தான் சீட்டு அப்படின்னா கல்லறை தான் நிக்கணும்னு, கல்லறே சொல்றான் நம்ம தங்கச்சி நீ பாட்டும்னு. யாரு? முடி திருத்திர மருத்துவர்களும் அந்த தங்கச்சி தான் நிறுத்தின. ராதாபுரம் நாடார் தொகுதி, அதான் முத்திரை அடிச்சு குத்தி வச்சிருக்கான். அத்தனை நாடாரும் சேர்ந்து சொன்னான் பறையர் சேஜராஜன் நிறுத்தம் நிறுத்தின. வன்னியர் அடர்த்தியாக இருக்கிற தொகுதி, ஒரு ஆதி தமிழரை, தமிழ் பிள்ளையை, தமிழ் பெண்ணை, தமிழ் தங்கச்சியை, தமிழ் தம்பியை நிறுத்தணும். யார சொல்றான்? வன்னிய மாவட்ட செயலாளர் சொல்றான், இந்த தம்பியை நிறுத்தி நம்ம வேலை செய்யலாம் நிறுத்தணும். இது அரசியல் மறுமலர்ச்சி மாற்று. நீ எனக்கிட்ட கேள்வி எழுப்ப கூடாது. ஒரு மருத்துவரிட்டைய அன்பு சொந்தங்களே, நன்மை உடன் பிறந்தார்களே, ஒரு மருத்துவரிடத்தில் நீங்கள் வருகிறீர்கள் என்றால் நோய் நாடி, நோய் முதல் நாடி, முதல்ல உனக்கு என்ன செய்யுதுன்னு கேட்கணும்.
எனக்கு தலைவலி, எனக்கு வயித்தவலி, எனக்கு கண்ணு வலி, எனக்கு காய்ச்சல், எனக்கு வாந்தி, எனக்கு பேதி. அவன் என்ன சொல்றான்னு பார்த்து அதுக்கப்புறம் சோதிச்சு அந்த நோய்க்கு ஏற்ப மருந்து மாத்திரைகளை கொடுத்தாதான் அந்த குணமாவான். ஒரு மருத்துவர் உங்களுக்கு என்ன செய்தி என்று, நோய் என்ன என்று கேட்பது என்பது நோயை வளர்க்கல்ல என் அன்பு மக்களே, நோயை ஒழிக்க, நோயை தீர்க்க. நாங்கள் குடி என்ன என்று கேட்பது, எந்த குடி என் தமிழ் குடியில் தாழ்ந்து வீழ்ந்து கிடக்குதோ அதை இரு தோள்களையும் குடித்து தூக்குவதற்கு என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பிதங்கள் புரிந்து கொள்ளும். எங்கள் கவிஞர் கவியரசு கண்ணதாசன் அவர்கள் பாடி பாடியது போல, உனக்கும் கீழே உள்ளவர் கோடி, நினைத்து பார்த்து நிம்மதி தேடு. நினைத்து பார்த்து நிம்மதி நாட வந்தவர்கள் அல்ல, எனக்கு கீழே எவனும் இருக்கக்கூடாது, எனக்கு கீழே யாரும் இருந்தால் இரு தோள்களையும் கொடுத்து எனக்கு சமமாக தூக்கி நிறுத்தணுமே ஒழிய கீழே இருப்பதை பார்த்து நிம்மதி தேட முடியாது. அதல்ல தமிழன் மாண்பு. நீங்க நல்லா கவனிச்சுக்கணும். இவன் நமக்கு என்ன கற்பிப்பான், செருப்பில்லை என்று கவலைப்படுற ஒருத்தன் காலே இல்லாம நடந்து போயிட்டு இருக்கான்னு சொல்ற, அதுல அப்படி நிறைவு காண முடியாதுல்ல, அப்படி நிம்மதி அடைய முடியாது. இதிலே அன்பிற்குரிய சொந்தங்கள், என் அருமை உடன் பிறந்தார்கள், என்னும் நிலையை என் தம்பிதங்கள் இதை கவனிக்கணும். புரட்சியாளர்கள் அம்பேத்கர், நான் யாருக்கும் அடிமை இல்லை, எனக்கும் யாரும் அடிமை இல்லை, இதுதான் கோட்பாடு, ஏற்க வேண்டிய கோட்பாடு. ஐயா பெரியார் அவர்கள், நான் உயர்ந்த சாதி, உயர்ந்த குடி என்று எண்ணி பெருமை கொள்கிற பெருந்தகையிலே உங்களுக்கு கீழே எவனும் தாழ்ந்த சாதி இல்லை என்ற நிலைப்பாட்டுக்கு நீங்கள் வந்து விடுவீர்களே ஆனால் இங்க எந்த பிரச்சனையும் இல்லைங்கிறார். இதுதான் நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டிய கோட்பாடு, அதை புரிஞ்சுக்கணும். இவர்கள் தான் சொன்னாங்களா, அதுக்கு முன்னாடி நம்ம தாத்தா நமது பெரும்பாட்டன் வள்ளுவ பெருமகனார், பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் தான், சாதி இரண்டொழியே வேறில்லை சாற்றுங்கால் நீதி வழுவார் நெறிமுறையில்னு அவை பெருமாட்டி வாடிட்டார். சாதிகள் இல்லையடி பாப்பா என்று பெரும்பாலன் பாரதி வாடிட்டான். கடவுள் வெறி சமய நெறி சமய கடவுள் வெறி சமய வெறி கண்ணன் நிகர் தமிழுக்கு நோய் 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 இடை வந்த சாதி எனும் இடர் ஒளிந்தால் ஆழ்வது நம் தாய் தாயே தான். அந்த தாய் இந்த தாய் தமிழ் தாயின் தான் புரட்சி பாவலன். தமிழுக்கும் அமுதன்று பேர், தமிழுக்கும் அமுதன்று ஏன் பாடணும், அமுதுக்கும் அமுதென்று பேர், அதை போல தமிழுக்கும் அமுதென்று பேர். ஏன் தமிழுக்கு அமுதென்று பேர், தமிழ் 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 என்று வேகமாக சொல்லிக் கொண்டு போகிற போது அது அமிழ்து 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 என்று ஒலிக்கும். அமிழ் தமிழ் 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 என்று வேகமாக சொல்லிக் கொண்டு வருகிற போது அது தமிழ் தமிழ் என்று ஒலிக்கும். அதனால் தமிழுக்கும் அமுதென்று பேர். அந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்று பாடிய புரட்சி பாவலன் தமிழ் வளர்த்தல் ஒன்று, சாதி ஒழித்தல் மற்றொன்று என்று பாடல. சாதி ஒழித்தல் ஒன்று, நல்ல தமிழ் வளர்த்தல் மற்றொன்றுன்னா முதல்ல சாதியை ஒழிடான். ஒழிக்க இருக்கிற வழி என்ன, இத்தனை ஆண்டுகளாக சாதி ஒழிப்பு பேசிய பெருந்தகைகள், இத்தனை ஆண்டுகளாக சமூக நீதி பேசிய பெருமக்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? பெருமதிப்புக்குரிய நேர்மையாளர்களே, சமூக நீதி சமூக நீதி காத்த காவலர்களே, குடிவாரி கணக்கெடுப்பு எடுக்க உங்களுக்கு என்ன தயக்கம்? தேர்தல் நேரத்தில் ஒரு வீட்டில் எத்தனை ஓட்டு இருக்குன்னு சரியா கணக்கு பார்த்து காசு கொடுத்து ஓட்ட வாங்க தெரியுது? அது மட்டும் எப்படி முடியுது? ஒரு வீட்டில் எத்தனை வாக்கு இருக்கு, திருட்டுக்கொழி பிடிக்கிற மாதிரி அப்படியே முக்காட போட்டு உட்கார்ந்துக்கிட்டு நம்ம எத்தனை ஓட்டுமா, வாக்காளர் அட்டையை காட்டுமா, ஏன்னா அது இருக்கா போட முடியுமா, இருக்கா இல்லையா, இல்லாததுக்கு காசு கொடுத்துருவோமோ? அவ்வளவு நேர்மையாளர்கள் அஞ்சாமா, அஞ்சா அஞ்சா, வெளியூர்ல இருக்கார வந்துருவாருலாமா, அவ வந்துருவாருங்க ஐயா வந்துருவாரு, வரலைனாலும் பரவாயில்ல, அந்த ஓட்டை நாங்கள் போட்டுருவோம், அது ஒரு பிரச்சனை இல்லை, அதுக்கு காசு. ஏண்டா டே அயோக்கிய பெயர்களா, வீட்டுக்கு வீடு எத்தனை ஓட்டு இருக்குங்கிறத எண்ணி சரியா தலைவாரி காசு கொடுக்க தெரியல உங்களுக்கு, தலைவாரி கணக்கெடுத்து இடஒதுக்கீடு கொடுத்த துப்பு இல்லை.
Enna prachana? Enna prachana? Rangaiya Ramadas, avar kettaru swar vadangitar. Inda payal edukra mari illa. Appa irundhu kekkar. Kudi vaari kanakkedupu idu. Eduthu kudu. Edu oru tharam edu. Avar 20 vilkaadu kekkarara? Kudukada. Yenu? Adu 25 vilkaadu vandha kudu. Illa 15 varadha kudu. 10 varadha kudu. 8 varadha kudu. Edhu tharana kelu. Edhukka maattar. நீ ஏழு இவ்வளவுதான் அவங்க கூட்டம் அதுக்கு இவ்வளவு வச்சுக்கணுங்க அதானே நீ என்னடா என் தோட்டத்தில் விளையிற காய் நிலம் என்னது காய் என்னது இங்க வந்து ஓலப்பாயை விரிச்சு உட்காந்துக்கிட்டு கூறு கட்டி உனக்கு அஞ்சு காய் உனக்கு பத்து காய்னு கூறு கட்டி விக்க நீ யாரா நீ யார் நீ யார் முதல்ல ஹூவாரியும் நீ எனக்கு இதை ஒதுக்கிட்டு கொடுக்க நீ யாரு நீ உட்கார்ந்துருக்க இடம் நான் போட்ட பிச்சை நீ அங்க உட்கார்ந்துக்கிட்டு உனக்கு மூணு உனக்கு நாலு முஸ்லீமுக்கு மூணு விழுக்காடு என்னையா முஸ்லீம் எத்தனை பேர் இருக்கம்னு சும்மா இந்த இப்படி லஞ்சம் கேட்குறவர் இப்படி எடுத்து வச்சுக்க எத்தனை பேர் இருந்திருக்கீங்க கூட்டத்துக்கு ஆள் கூட்டி வந்திருப்பான் ஒன்றிய செல்லாளர் எத்தனை பேர் ஆ 50 பேரா ஆ சரக்குக்கு 500 ஆ வண்டி வாடகை இந்தாடா பிச்சைக்கார பயில இதுவாடா சமூக நீதி இப்படி இப்படி இடம் ஒதுக்கிட்டு கொடுக்கறது எங்களுக்கு சமூக நீதி சமூகம் எவ்வளவு என்று என்ன சொல்லு தேவர் எத்தனை அதுல கல்லர் எவ்வளவு மரவர் எவ்வளவு அகமுடைய வரும் வன்னியர் எத்தனை கவுண்டர் எத்தனை என்ன முத்தரையர் எவ்வளவு கோணார் எவ்வளவு நாடார் எவ்வளவு பிள்ளை எவ்வளவு முதலியார் எவ்வளவு உடையார் எவ்வளவு என்ன தேவேந்திர எவ்வளவு பறையர் எவ்வளவு அருந்ததி எவ்வளவு நாயுடு எவ்வளவு ரெட்டி என்றா என்ன பட்டியல போடு நாயுடு இவ்வளவு வன்னியர் இவ்வளவு தேவர் இவ்வளவு தேவரில் உட்பிரியப்போடு கல்லர் மரவரா போடு போட்டு இட ஒதுக்கிடக்கூடிய ஏதாவது கேட்டால் செருப்பு விளக்கு மாதிரி வச்சு எங்களை அடி கொடு ஏதா நாங்கள் கேட்குறமா பாரு ஆதிக்க சாதி வந்துருமே வரட்டும்டா என் அண்ணன் தம்பியான அதிகாரத்தில் இருந்துட்டு போறான்டா போறான்டா நாய் பேய் பண்ணி நரியலா நாட்டான்றிச்சு என்னத்தை என் சொந்த ரத்தம் எவர் இருந்தாடா இருந்துட்டு போடா போடா குயவரை கணக்கு எடுத்துறியா ஒருத்தன் சீட்டு கொடுத்துருக்கியாடா திராவிட மாடல் பேசுற திருட்டு பயில நீங்க யாராவது கொடுத்துருக்கியா கொடியத்து 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 வீட்டுக்கு ஒரு கொடியத்து முதல்ல வீட்டை குடுறா 75வது சுதந்திர தினம் கொண்டாடப்படுகிற போது 2022 அனைவருக்கும் வீடு வீடு இல்லையா ஐயா கொடியத்து 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 நான் என்ன சொல்றேன் ஏத்து வீடு இல்லையா வீடு இல்லை ஏத்து வீதியில் ஏத்தி பேசப்பட்டிருங்கய்யா ஐயா பேசப்பட்டு கொடுமை தேசத்தின் மீது எனக்கு பற்று இருக்கு தேசத்துக்கு என் மேல பற்று இருக்கா இதுக்கு கேள்விக்கு பதில் இருக்கா இந்த கேள்விக்கு பதில் இருக்கா தேசிய கொடியை தாழ்த்தப்பட்ட குடியில் பிறந்ததுக்காக அவர் ஊராட்சி மன்ற தலைவரானாலும் கொடியை ஏற்ற முடியாது என்கிற நிலை இருக்கும் போது இது சுதந்திர நாடா சுடுகாடாடாது நீ என்னடா பிஸ்டுக்க நீ சமத்துவம் சகோதரத்துவம் இதெல்லாம் என்னது ஒரு நாளில் சுதந்திர கொடி ஏற்றி அப்படி தேசப்பெற்ற அப்படி சுடர் விட்டு எரிய விட்டு போய் படுத்துருவாங்க இந்த சுதந்திர கொடி ஏற்று ஏத்துன்னு சொல்கிற அந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி காரன் ஒருத்தவன் மனச்சான்ற சுட்டு முன்னாடி வந்துடுறான் நான் இந்த இனத்தின் விடுதலைக்கு இந்த கொடி இந்த சுதந்திர கொடியை பெறுவதற்கு நாங்கள் போராடினோம் என்று ஒரு போராட்டம் சொல்கிறா பார்ப்போம் திடீரென்று இவர்கள் தேசப்பட்டு வரும் நம்மளும் கேட்டுக்கிட்டோம் ஆமா தேசப்பற்று இவர்கள் காட்டுகிற தேசப்பற்று என்ன தெரியுமில்ல சுதந்திரம் என்பது சுதந்திரமாக நாட்டை கூறு ஓட்டு விற்பதற்கு பெயர்தான் இவர்கள் சொல்லுகிற சுதந்திரம் அன்பிற்குரியவர்களே என் அருமை உடன் பிறந்தார்களே பிபி ஐயா மண்டல் அவர்கள் சமத்துவம் இருக்கிற இடத்தில் சமத்துவத்தை பற்றி பேசாது சமத்துவம் இல்லாத இடங்களில் சமத்துவத்தை பற்றி பேசுவது என்பது சமத்துவம் இன்மையை வளர்க்குமே ஒழிய சமத்துவத்தை உருவாக்காதுங்கிறது அதான் இங்க இருக்கு அதுதான் இங்க இருக்குது அதனால் அம்பேத்கர் அவர்களின் அருமை தம்பி தங்கைகளே என் பேரன்பு மிக்க பெற்றோர்களே
இந்த நாட்டை ஆள்வதற்கு தகுதி பெற்றவர்கள் பெருத்த எண்ணிக்கையில் இருப்பவர்கள் தாழ்த்தப்பட்ட பட்டியல் சமூக மக்களும் பிற்படுத்தப்பட்ட மக்களும் தான் என்று சொல்றார். சாரிவாதிக்கு மேலே இந்த நாட்டில் எண்ணிக்கையில் நிறைந்திருப்பவர்கள் பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களும் தாழ்த்தப்பட்ட பழங்குடி மக்களும் தான். அவன் எண்ணிக்கையோடு ஒப்பிடும் போது இன்னைக்கு நாட்டை நீண்ட காலமாக ஆண்டிருப்பவனுக்கு தகுதியே கிடையாது. ஆனால் அந்த தகுதியை நாம் இழந்ததற்கு காரணம் நமக்குள் இருக்க ஒற்றுமையின்மை. நாம் பிளந்து விரிந்து நிற்பதுதான். தாழ்த்தப்பட்டவன் பெரும் எண்ணிக்கையில் இருக்கான், பிற்படுத்தப்பட்டவன் பெரும் எண்ணிக்கையில் இருக்கான். தாழ்த்தப்பட்டவனுக்கு அருகிலே பிற்படுத்தப்பட்டவன் போய் நின்றால், அவனோடு இணைந்து வலிமை அடைய வேண்டும் என்று நின்றால், தாழ்த்தப்பட்டவனுக்கு இணையாக நம்மளையும் சேர்த்து தாழ்த்தி விடுவார்களோ என்ற அச்சம் தான் அதுக்கு காரணம். வயது வந்தவர்கள், அதாவது இப்ப 18 வயது வச்சுக்கோ, வயது வந்தவர்களுக்கு வாக்குரிமை வந்து விட்ட பிறகு இந்த நாட்டை ஆள தகுதி பெற்றவர்கள் தாழ்த்தப்பட்டவர்களும் பிற்படுத்தப்பட்ட மக்களும் பழங்குடி மக்களும் தான் என்று புரட்சியாளர் அம்பேத்கர் பதிவு செய்கிறார்கள். அவர் என்ன நமக்கு கற்பிக்கிறார், இப்போது நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட பழங்குடி மக்களை ஒன்றிணைப்பது ஒன்றுதான் நீங்கள் இப்போது செய்ய வேண்டிய அரசியல் என்று நமக்கு அறிவுறுத்துகிறார். அதை யாரும் செய்ய மாட்டார்கள், நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளை தவிர. நன்கு நீங்க விளங்கணும். அவரே சொல்ற ஒரு இடஒதுக்கீடு என்பதை நன்கு உடன் பிறந்தார்களே. சில அறகுறைகள் ஏதோ கேட்டுட்டு வச்சுட்டு ஏதாவது குதர்க்கமா கேட்கணுங்கிறது பதில் சொல்றாத. கேள்வி கேட்கிறவன்லாம் அறிவாளி, பதில் சொல்லுகிறவன் அறிவற்றவன் என்று கருதும் அவன் இல்ல. உன்னை உங்களுக்கு நான் கற்பிக்க கடமைப்பட்டிருக்கேன். கூலிக்கு வேலை செய்யறவனுக்கே இவ்வளவு திமிரும் ஆணவம் இருந்தால் கொள்கைக்கு நீண்ட காலமாக எல்லாத்தையும் விட்டுவிட்டு போராடுகிற நமக்கு எவ்வளவு திமிரும் கம்பும் இருக்குங்கிறதை புரிஞ்சுக்கணும். இந்த தொலைக்காட்சியில்னா அந்த தொலைக்காட்சிக்கு போய் நிப்ப, அந்த தொலைக்காட்சி வெளியே விட்டா வேற ஒன்று பார்ப்பேன், இல்ல தனியா ஒரு வலையளி வச்சுட்டு கத்திர கிடப்ப. ஆனால் நாங்கள் கொண்ட கொள்கையில் ஒரே கொள்கைக்காக நின்று போராடுகிற கொள்கைக்காரர்கள் என்பதை மறந்து கொடுக்கணும். சும்மா அதை பேசிட்டு அவர் கேள்வி கேட்டா புத்தாலி பதில் சொல்றாங்க ஒன்றும் இல்லைன்னு நினைச்சுக்கூடாது, அதை கவனத்தில் வச்சுக்கணும். இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு நாடு என்றால் அந்த நாட்டின் நிலம் வளம், அந்த நாட்டில் கல்வி, வேலை வாய்ப்பு, அரசியல், அதிகாரம், உரிமை எல்லாவற்றிலும் அந்த நாட்டின் தேசத்தின் குடிகளுக்கு சம வாய்ப்பு, சமமாக பகிர்ந்து அளிக்கப்படுகிற அந்த வாய்ப்பு தான் இடஒதுக்கீடு. அது இருக்க வேண்டும், அதுதான் உண்மையான மக்களாட்சி, உண்மையான ஜனநாயகம். அப்படி இருக்குதா? இருக்குதா? பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர் குடியரசுத் தலைவர் ஆவார், பழங்குடி இனத்தை சார்ந்த இந்த திரௌபதி முர்மு குடியரசுத் தலைவர் ஆவார். ஆனால் ராம்நாத் கோவிந்தும் திரௌபதி முர்முவும் இந்திய நாட்டின் முதன்மை அமைச்சராக பிரதம அமைச்சராக ஆக முடியுமா? இதான் நாம எழுப்புகிற சமூக நீதிக்கான கேள்வி. இருக்கா? குடியரசுத் தலைவர் ஆகுவ, ஒரு நாய்க்குட்டியை கூட உட்கார வைப்பேன் நீ, ஆமாவா இல்லையா? ஆமா அப்படின்னு குழச்சிட்டு போகும். நீ என்ன சமூக நீதி சமத்துவம் வச்சிருக்க? நாட்டின் முதல் குடிமகன் ராம்நாத் கோவிந்த் கோயிலுக்குள்ள போய் அவர் வழிபட முடியவில்லை, உள்ள நுழைய விடல, ஓரத்துல ஒரு மரத்து நிழல்ல யாக வளர்த்து சாமி முட்டு போயிட்டார். இதுதான்டா இவ்வளவு காலமா வச்சிருக்கிற ஜனநாயகம், சம உரிமை, சமூக நீதி. அதுல அன்பிற்குரிய தம்பி தங்கையில் இதை அறிந்து கொள்ளணும். அரசியலமைப்பு சட்டம் 16 நாள்ல வந்து, அப்ப இருந்தே 26/1950 இருந்தே இந்த பட்டியல் பழங்குடி சில பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு இருக்கு. 1943 இருந்தே இந்த இந்த மக்களுக்கான இடஒதுக்கீடு வெள்ளக்காரன் ஆங்கிலேயர் ஆட்சியிலிருந்தே இருக்குது. ஆனால் பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு என்று ஒன்றுமே இல்லை. எதுல? இந்திய ஒன்றிய அரசு மைய அரசின் பணிகள்ல வாய்ப்பே கிடையாது. எப்ப 1950 to 94 வரை ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு இல்லை.
எவ்வளவு வியப்பா இருக்கு பாரு உனக்கு, அப்படியா அப்படின்னு கேட்க தோணுதா? அப்படித்தான். இந்த காலகட்டத்தில் ஒரு கிழவன் ஆனமுத்து என்கிற நமது அருமை தாத்தன் கிளம்புறான். 1978 இருண்ட தமிழ் சமூகத்திற்கு ஒளியூட்ட வெளிச்சத்தை பாய்ச்ச கிளம்புறான். தன் நண்பர்களை கூட்டிக்கிட்டு வட இந்தியா முழுமைக்கும் பயணம் செய்து மாநில பல்வேறு மாநில தலைவர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாரையும் நிந்திக்கிறார். ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களின் நியாயமான உரிமை, அவர்களுக்கு சேர வேண்டிய இடஒதுக்கீடை பற்றி பேசி பேசி ஒரு கிளர்ச்சியை, ஒரு புரட்சியை உருவாக்குகிறார். 1978 அவர் ஆரம்பித்த புரட்சியின் பெருவீச்சாக 1979 மண்டல் குழு, மண்டல் கமிஷன் அமைக்கப்படுது. பி பி மண்டல் தலைமையில் அவர் 1984 போய் 84 சமர்ப்பிக்கிறார். 82 எதை சமைக்கிறது சமர்ப்பிக்கிறாரு? இந்த அறிக்கையை போய் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கிறார். அதன் பிறகு இந்திய நாட்டை ஆண்ட பிரதமர்களிலேயே ஒரு மகத்தான மனிதன், ஆகச்சிறந்த பிரதமராக இருக்கின்ற ஐயா பி பி சிங் அவர்கள் வந்து இதை சட்ட வரைவாக்கி செயல்படுத்தணும்னு போடுறார். 1990 வருது, ஆனாலும் இது செயலாக்கம் பெறல. 1994 தான் செயலாக்கம் பெறுது. நம்ம ஐயா ஆனமுத்து போய் போராடி 1982 மண்டல் அந்த அறிக்கையை வந்து பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்த பிறகுதான் இந்திய நிலமங்கும் அரசியல் கட்சிகள், இயக்கங்கள், மாணவர்கள் இதை செயல்படுத்த வேண்டும், அமலாக்க வேண்டும் என்று போராட்டத்தை முன்னெடுத்தார்கள். அந்த புரட்சி தீயை பத்த வைத்தவன் நமது தாத்தா ஆனைமுத்து என்பதை எவரும் மறந்துவிடக்கூடாது. இதற்காக நம்முடைய ஐயா மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் இதே தியாகராயர் நகரிலே ஐயா ஆனைமுத்து அவர்களுக்கு பாராட்டு கூட்டம் வைத்தார்கள். அந்த கூட்டத்தில் முன்வரிசையில் இருந்ததில் நானும் ஒருவன். அதை எங்கள் ஐயா கேட்டாங்க. இன்றைக்கி ஐயா கேட்கல, பையன் நான் கேட்குறேன், கொடு தர்க்கம் செய், எங்களோட தர்க்கம் செய், விவாதம் செய், வென்று விட்டுட்டு போயிடுறோம். 1900 இங்கே பாருங்க, 2008 அது நீங்கள் நல்லா கவனிக்கணும். மன்னராட்சி காலத்தில் இந்த மனுஸ்மிருதி இருக்குல்ல, அதனுடைய அடிப்படையில் அரசர்களுக்கு அருகில் இருந்து அரசர்களிடத்தில் ஆளுமை செலுத்துகிற உயரத்தில் இருந்த பிராமணர்கள், நல்லா இதை கவனிக்கணும், அவர்கள் அவர்களுக்கான இடஒதுக்கீடை பெற்றுக்கொள்கிறார்கள். அப்போது ஆங்கிலேயர்களுக்கு முன்னாடி இவர்கள் பெற்றிருந்த கல்வி அறிவு, இவர்கள் பெற்றிருந்த ஆங்கில கல்வி, அதன் வாயிலாக இவர்கள் எல்லாரும் அரசு பதவி, உயர் பதவி அடைந்து விடுகிறார்கள். யார்? உயர்குடியில் பிறந்தவர்கள். அது ஒடுக்கப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட மக்கள், பழங்குடி மக்கள், கல்வி வெறி பெறாததால், தீண்டத்தகாதவர்கள் என்று வைக்கப்பட்டிருந்ததால் இதில் எந்த உரிமையும் பெற முடியவில்லை. அது நாடு விடுதலை பெற்ற பிறகும், குடியரசாக ஆன பிறகும் இன்று வரை அந்த கொடுமை தொடர்கிறது. 2008 புள்ளி விவரப்படி கணக்கெடுப்பின்படி இந்திய ஒன்றிய அரசு மைய அரசின் பணிகளிலே 17.5 விழுக்காடு. யாரு? உயர்குடியினர், உயர் சாதி வகுப்பினர். யாராருன்னு தெரியும், பிராமணர்கள், தாகூர், முகர்ஜி, பானர்ஜி இவர்கள். 17.5 விழுக்காடு. ஆனால் அவர் பெற்று அணிவிக்கிற இடஒதுக்கீடு என்பது அன்பிற்குரிய தம்பி தங்கைகளே 77.2 விழுக்காடு. மக்கள் தொகை எவ்வளவு? 17.5 விழுக்காடு. பெற்று அணிவிக்கிற இடஒதுக்கீடு எவ்வளவு? 77.2 விழுக்காடு 2008. அப்ப அவர்களுடைய மக்கள் தொகையை விட அவர்கள் கூடுதலாக அணிவிப்பது 59.7 விழுக்காடு அணிவிக்கிறார்கள். தாழ்த்தப்பட்ட பட்டியல் சமூகத்தினர், பழங்குடி மக்களின் எண்ணிக்கை 25.5 விழுக்காடு. ஆனால் அவர்கள் அனுபவிப்பது வெறும் 17.4 விழுக்காடு. அவர்கள் அனுபவிக்கிற இடஒதுக்கீடு, அப்ப அவர்கள் அனுபவிக்காது விடுற இடஒதுக்கீடு எவ்வளவு? பயன்படுத்தப்படாத இடஒதுக்கீடு 8.1 விழுக்காடு. குறைவா அவர்களுக்குள்ள இடஒதுக்கீடு அவர்கள் கிடைக்கல, குறைவா. ஒடுக்கப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட மக்களின் எண்ணிக்கை வந்து 57 விழுக்காடு. ஆனால் அவர்கள் அதிசயப்பட்டாதீங்க, தான் உண்மை. அவர்கள் அனுபவிக்கிற இடஒதுக்கீடு என்பது என் அன்பிற்குரிய தம்பிதங்களை வெறும் 5.4 விழுக்காடு. எப்படி இருக்கு பாருங்க, 51.6 விழுக்காடு அவனுடைய உரிமையை அவன் பெறவே இல்லை. அவனுக்கு வேண்டிய அவன் அடைய வேண்டிய பயனை அவன் பெறவே இல்லை.
இப்போது பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடு என்று வருகிற போது அவன் 59.7 இருந்தவன் 69.7 போவான். நாம் 51.6 இருந்தவர்கள் 41.6 இறங்குவோம். எதுக்கு பொருளாதார அடிப்படையில் உள்ள இடஒதுக்கீடு எதிர்க்கிறாய் சீமான்? உங்கள் செவிகளோடு உங்கள் இதய கதவையும் திறந்து வைத்து கேளுங்கள். என் அன்பு உடன் பிறந்தார்களே, உங்கள் அண்ணனுடைய காயமும் கதறலும் உங்களுக்கு புரியவரும். நான் ஏழை, ஏழை என்பதற்காக இந்த தெருவில் சீமா நடக்கக்கூடாது என்று இந்த சமூகம் சொல்லல. ஏன் சொல்கிறது? நான் தாழ்ந்த சாதி இழிமகன், ஈன பிறவி, என்னை பார்த்தால் தொட்டால் தீட்டு, நான் நடக்கக்கூடாது என்று என் மீது சாதிய இழிவை சுமத்தி நடக்காதேங்குது. இந்த குளத்துல குளிக்காதேங்குது, கோயிலுக்குள்ள வராதேங்குது. புரியுதுல்ல? அப்ப நான் ஏழை என்பதற்காக நான் நிராகரிக்கப்படல, நான் இழிமகன், தாழ்ந்த சாதி, தாழ்ந்த குடி என்பதற்காக என்னை தடுக்குது. நான் ஏழை, ஒரு ரூபாய் காசு இல்ல, பிச்சை எடுத்து சாப்பிடுறேன். ஆனால் 10 ஆண்டுகளில் நான் அதானி அம்பானியாக ஆகிவிட முடியும். அப்ப பொருளாதாரம் என்பது அளவுகோல் அல்ல, அளவுகோல் அல்ல. பொருளாதாரத்தில் நான் மேம்பட்டு விட முடியும். ஆனால் நான் உலகத்தின் முதல் பணக்காரனாக, உலக புகழ் பெற்றவனாக நான் மாறினாலும், நான் தாழ்ந்த சாதி என்றால் என் மீது சுமத்தப்பட்ட அந்த சாதிய இழிவு கடைசி வரை போவதில்லை. இதுதான், இது ரெண்டுக்கு இருக்கிற வேறுபாடு. இதை புரிஞ்சுக்கணும். இவ்வளவு பெரிய சாதனையான இந்த நிலப்பரப்பில், இந்த துணைக்கண்டத்தில் ஈடு இணையற்ற இசை மேதை இளையராஜா, அவருக்கு ஒரு நியமன, ஒரு நாமினேஷன் எம்பி கொடுத்துருக்கான், நியமன எம்பி. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? தலித் என்பதால் கொடுத்தான். அப்ப இத்தனை ஆண்டுகளாக அந்த பெருமகன் செய்த சாதனை, சாதித்தது, அவன் பெற்ற புகழ், எதுவுமே அவனுக்கு துணை நிக்கல. அப்படின்னா இந்த ஏற்றதாழ்வை நீங்க இளைய தலைமுறை பிள்ளைகள் புரிஞ்சுக்கணும். எதுக்கு கத்துறோன்ட்டு அவர்கள் முற்படுத்தப்பட்ட வகுப்பினர், ஒருத்தர் சொல்றார் புதுசா, அதுல இருக்கிறதே முன்னேறிய வகுப்பினர் தான் இருக்கு. அவருக்கு ஒருத்தர் தூண்டி விடுறாரு, அவர் ஒருத்தர் கேள்வி கேட்கிறாரு. ஒரு சுற்று இருக்குல்ல தம்பி, இப்படி ஒரு சுற்று இருக்குல்ல, அந்த சுற்றுல ஒரு நாள் நீங்க என்ன எதிர் நிப்பீங்கல்ல? அன்னைக்கு பாருங்க நான் என்னவா நிக்கிறேன். அதாவது முன்னேறிய வகுப்பினர், அதான் அனைத்து கட்சி கூட்டத்திலே பெரிய தர்க்கம் நடந்துச்சு. அவர் தான் முன்னேறிட்டார, அப்புறம் எதுக்கு அவருக்கு இடஒதுக்கீடு? முற்படுத்தப்பட்ட வகுப்பினர், எதுல முற்படுத்தப்பட்டாரு? அவர் நிக்கும் போது கவட்டக்கம்பு வச்சு தள்ளி விட்டமா, முற்படுத்தணுமா? எதுல முற்படுத்தப்பட்டார்? முன்னேறுதல் என்பது எது? என் அன்பித்திருந்த பெற்றோர்களே, என்ன அறிவித்திருந்த தம்பி தங்கையில எது முன்னேறியது? ஒருவன் கல்வி பெற்று, கல்வி அறிவற்று, அதற்கேற்ப வேலை வாய்ப்பை பெற்று, அதற்கேற்ப ஊதியத்தை பெற்று, பொருளாதாரத்தில் மேம்பட்டு வளர்வது வாழ்வதுதான் முன்னேற்றம். சமூகம் எப்படி முன்னேறும்? சாதி, பெரிய சாதி முன்னேறிய சாதி, அவர் தான் புடுங்கி முன்னேறிட்டார். அப்புறம் மாய்த்துக்கார இடஒதுக்கீடு, எதுக்கு இடஒதுக்கீடு? இல்ல, அந்த முன்னேறிய சாதியிலையும் பொருளாதாரத்தில் பின்தங்கி தங்கிட்டான்லடா, என்ன பின்தங்கிட்டான்ல, வாடா என்னோட வாடா, நான் பேக்வர்டு என்னோட சேரு, நான் மோஸ்ட் பேக்வர்டு எம்பிசி என்னோட சேரு, ரொம்ப இன்னும் ரொம்ப செலவு வேணும்டா, எஸ்சி எஸ்டியில் வாடா, இல்லை நான் எஸ்சியில் தான் இருக்கேண்ணா, அங்கிட்டு போடா, அங்கிட்டு போடா, அங்கிட்டு போடா, நான் உயர்ந்த சாதியாக தான் இருப்பேன், அங்கேயே இரு. பிச்சை எடுக்கிறலாடா, பெருமை மயிர் வேண்டி கிடக்கு, பெருமை மயிர், வாடா இங்கே வாடா. பின்தங்கிட்டையா, எனக்கு சலுகை வேணும்னு சொல்லு, எனக்கு வாய்ப்பு கொடுங்க, உரிமை தாங்க, என் முன்னேற்றத்துக்கு சொல்லுங்கன்னு. நான் முன்னேறிய சாதி, சாதி எப்படி இருந்தா முன்னேறிட்டில்ல, முன்னேறிட்டில்ல. ஒரு சமத்துவ சமூகம் படைக்க போராடிய புரட்சியாளர்கள் பலர், ஒரு சமத்துவ சமூகத்தை கனவு காண்கிற ஒரு தலைமுறை, பல 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 லட்சக்கணக்கான இளைஞர்கள் இங்கே. எங்கள் காலத்தில் இல்லை, எங்கள் பிள்ளைகள் காலத்திலாவது அது மனம் ஏற்றதால் பெற்ற ஒரு சமூகம். ஏழை பணக்காரன், உயர்ந்தவன் தாழ்ந்தவன், ஏழை பணக்காரன் என்ற வர்க்க பாகுபாடு, உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று சாதியை ஏற்றதால் ஒற்ற சமூக மேம்பாடு, ஆண் பெண் பாலியல் வேறுபாடற்ற சமத்துவம்,
இப்படி ஒரு சமூகத்தை கனவு காண்கிற ஒரு ஒரு தலைமுறைக்கு இது எப்படி பெரிய பிரச்சனையா இருக்கும் பாருங்க. கீழே விழுந்து இருக்கிறவனுக்கு இங்க பாருங்க, இந்த தராசு உயர்ந்து இருக்கு, இது தாழ்ந்து இருக்கு. அப்படின்னா என்ன, இதுக்கு சமமா வரணும்னா இங்க ஒரு கல்லை வச்சு இப்படி இறக்கணும். அது இல்லாம தாழ்ந்ததுக்கே ரெண்டு கல்லை வச்சுக்கல, தரையில முட்டை வைக்கிறது அல்ல சமூக நீதி. இங்க உயர்ந்திருக்கல, அதுக்கு ரெண்டு கல்லை வச்சு சமமா நிறுத்தணும். இதுதான் சமத்துவ சமூகம். இத படைக்க விடாம நான் அப்படியே தான் இருப்பேன், நான் பெரிய தொடப்பக்கட்ட மாதிரி மீச்சு வச்சுக்கிருவேன், நான் அது பண்ணிக்கிருவேன், நான் அப்படித்தான் இருப்பேன். என் தெருவில் எவன வரக்கூடாது இரு, ஏண்டா உன் தெருவில் நாய் போகுது, பன்னி போகுது, ஆடு போகுது, மாடு போகுது, சக மனிதன் நான் போகக்கூடாதுன்னா நீ மனிதனா எப்படி? நாய் தான்டா, வேற தெருவில் இருக்க நாய் தன் தெருவுக்குள்ள வரப்படாம குலைக்கும், நாய் தான். அதே நாய் இன்னொரு தெருவுக்குள்ள வரக்கூடாதுன்னு குலைக்கும். அதான் எங்க அண்ணன் பள்ளி மாவா சொல்றாருல, இந்த தமிழன் நாய்க்கு சமமானவங்கிறார். நாய் அவர் குறைச்சு சொல்லாத நன்றி உள்ளது வாழாட்டும் விசுவாசமா இருக்கும், அதை கழிச்சிருக்காரு. ஆனாடா இந்த தெருவில் இருக்க இந்த நாய் கர்மம், இன்னொரு தெருவில் இருக்க இதே நாயிடா, இது இனம்டா, அந்த தெருவில் இருந்து இந்த தெருவுக்கு வந்தா விடாதரா, இவன் தான்டா தமிழன். புரியுதா உனக்கு? இதுதான் அவர் நாகரிகமா சொல்றாரு. அதை விட நாகரிகமா உங்க அண்ணன் வந்து இந்த தண்ணின பகைங்கிறேன். இதான் இங்க நடந்துட்டு. இப்ப நம்ம என்ன கவனிக்க வேண்டியது இருக்குதுன்னா, குடிவாரி கணக்கெடுப்பு எடுக்கிறதுல இவங்களுக்கு என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை எடுத்தா? இப்ப ஒரு சிக்கல் தெரியுமில்ல, இந்த ஐயா ராமதாஸ் ஐயாவுக்கு 10.5 விழுக்காடு ஐயா எடப்பாடி பழனிசாமி இடஒதுக்கீடு கொடுத்தாருல, அது கொடுக்க கூடாது செல்லாதுன்னு வழக்கு போட்டு நிறுத்தின யாரு தெரியுமில்ல உனக்கு? தெரியுமா? ஒரு இசை வேளாளர் போட்டு நிறுத்திட்டான். உண்மையிலேனே எப்படி இருக்கு பாரு. ஏ நீ யாரா? நீ யாரு? என் தம்பி கருணாஸ் எல்லாம் வந்து எங்க ஐயாவுக்கு கொடுத்த இடஒதுக்கீடு எதிர்த்திருக்க கூடாது. நீ என்ன செஞ்சிருக்கணும்? எனக்கு 10.5, எனக்கு 10.15 கொடு என்றுதான் நீ கேட்டிருக்கணும். ஏ அப்படி இல்லடா, எனக்கு ஒரு கண்ணிலே நான் பரவாயில்ல, எதிரிக்கு ரெண்டு கண்ணும் போகணும்னு பேசக்கூடாது, சிந்திக்க கூடாது. எனக்கு ரெண்டு கண்ணும் போனாலும் சரி, என் இனம் சார்ந்தவனுக்கு ஒரு கண்ணாவது இருக்கட்டும் என்று போராடுவதான் சரி. அதெல்லாம் என் தம்பி மேல எனக்கு வருத்தம், அப்படி செஞ்சிருக்க கூடாது. அவர் ரொம்ப நாளாக கேட்கிறாரு, எனக்கு 20 விழுக்காடு எழுதுக்கிட்டு கேட்கலையே, சாதிவாரி கணக்கெடுப்பு எடுன்னு தான் கேட்கறது. குடிவாரி எடு, எடுத்து சொல்லியா எங்க ஐயா 2 கோடி இருக்காருன்னு சொல்றாரு வன்னியர்ல. இல்ல ஐயா 1.5 கோடி தான் ஐயா இருக்கா. சரி 1.5 கோடியா விடியா, அதுக்கு தக்கன குடியா, இப்படித்தானே. என் தம்பி கூட சொன்னாரு பாருங்க, கலைஞன் வேற எம்ஜிஆர் எவ்வளவு சாதிவாரியா குத்து வந்து கணக்கெடுக்கிறார், எவ்வளவு சாதியா இருக்கு. ஏன்னா ஒரு சாதிக்கார தலைவர் வந்து எங்காளுக்கு 2 கோடி, எங்காளுக்கு 1.5, எங்காலு 1, எங்காலு 2, கடைசியா 20 கோடிக்கிட்ட வந்துருச்சு. எதுக்கு எண்ணீரு? எண்ணீரு எனக்கு எனக்கு முதல்ல எனக்கு ஒரு தனிப்பட்ட முறையில் ஒண்ணு, உண்மையிலே தமிழர்கள் தமிழ்நாட்டில் நாங்கள் எவ்வளவு பேர் இருக்கோம்? ஒருத்தன் 48 விழுக்காடு நாங்கள் இருக்கோம்ன்றான், ஒருத்தன் தமிழர் தமிழ்நாடா இது எங்க நாடுன்றான். இன்னும் 10 ஆண்டு போனா எங்க கையில நாங்க தெருவோடு நிற்போம், கையில திருவோடு இருக்கும். இதான் நடக்கும். அதனால எங்களுக்கு ஒரு என்ன, நம்ம எச்சரிச்சுக்க முடியாதே, நம்ம எம்பிட்டா இருக்கும், எம்பிட்டு இருக்கும். இப்ப குடிவாரி கணக்கெடுப்பு எடுக்கும் போதுதான் ஆதிக்கம் பெறும், சாதி சண்டை வருமா? இதுவரை வரலையா? இதுவரை குடிப்பெருமைக்கு சாதி பெருமைக்கு கொலைகள் நடக்கலையா? இதுவரை சாதிய கொலைகள் சாதி சண்டைகள் நடக்கவே இல்லையா? நீ எழு குழு, அப்புறம் சாதி சண்டை வந்தா என்ன கேள்வி? இதை காட்டி அப்படியே மூடி மறைக்கிறது சும்மா. அவ்வளவு பேர் இருக்கீங்க, எவ்வளவு பேர் இருக்கீங்க, எத்தனை பேர் இருக்கிறீங்க, இந்தாங்க பிரிச்சுக்கிறீங்க, எத்தனை பேர் இருக்கீங்க பிரிச்சுக்கிறீங்க, என்ன பிச்சையா போடுறேன் எனக்கு. அதனால சமூக நீதி என்பது சமூகம் எவ்வளவு என்பதை அளந்து பார்த்து அதற்கேற்ப பிரிச்சு கொடுப்பதற்கு பேர் தான் சமூக நீதி. அதை திராவிட கட்சிகள் செய்யாது. ஐயா கருணாநிதி செய்யல, காரணம் உங்களுக்கு தெரியும், அவங்க எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரிஞ்சிடும். என்ன 3000 கோடி கூட நீ இத்தனை பேர் பதவி இவ்வளவு காலம் அணிச்சிருக்காங்க கேட்டுருவான், இவன் கேட்டுருவான், அவன் கேட்டுருவான். எம்ஜிஆர் எடுக்க முடியாது, எடுக்கல. ஜெயலலிதா எடுக்க முடியாது, எடுக்கல.
ஆனால் தமிழர்கள் நாங்கள் எடுப்போம், எங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை எடுப்போம். அதில் இன்னும் ஒருபடி மொழிவாரி அவங்க கெடுப்பிடுங்க, எல்லா மாநிலத்திலையும் எடுங்க. இப்ப சமூக நீதி காத்த காவலர்கள், சமூக நீதியின் காவலர் திராவிடம் என்றாலே சமூக நீதி தான், சாதி ஒழிப்பு தான் சமூக நீதி. இப்படி பேசியவர்கள், பீத்தியவர்கள், பிதற்றியவர்கள், நீங்க வாங்க சமூக நீதி குடிவாரி கணக்கெடுப்பு எடுக்க சொல்லுங்க. என்ன உங்களுக்கு சங்கடம், என்ன உங்களுக்கு சங்கடம்? திரும்ப திரும்ப சொல்றேன், தொகுதியில இந்த வட்டத்தில் இந்த பகுதியில் இந்த ஒன்றியத்தில் எத்தனை வாக்கு இருக்குன்னு கணக்கெடுக்க தெரியுற உங்களுக்கு, சாதிவாரி எத்தனை வாக்கு இருக்கு வாக்கு இருக்குன்னு என்ன தெரியுற உங்களுக்கு, குடிவாரி கணக்கெடுப்பு ரொம்ப கடினமா? சமூக நீதியை பேசாத மாநிலம் பீகார்ல குடிவாரி கணக்கெடுப்பு எடுக்கிறான், உங்களுக்கு எடுக்கிறதுல என்ன கஷ்டம்? இப்ப மத்திய அரசு ஒரு இது கொண்டு வந்துருக்கு, என் தம்பி பிரபு சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, இந்த தாழ்த்தப்பட்ட பழங்குடி மக்களுக்கு தான் எடுக்க முடியும், அதாவது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இந்த புள்ளி விவரத்தை சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க முடியும், ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு எடுக்க முடியாதுன்னு உயர்நீதிமன்றம் உயர்நீதிமன்ற தீர்ப்பை வழங்க உச்சநீதிமன்றம் அதை ஆமதிச்சு விட்டுச்சுன்னு சரின்னு இருந்துச்சு. உட மறு வழக்க போட்டு தகர்த்து எரி, ஏன் எடுக்க கூடாது? எடுக்க ஆர்எஸ்எஸ் பிஜேபி விடாது, விட்டால் அவன் அவன் எண்ணிக்கைக்கு ஏற்ப. இது ஒரே நாடு, ஒரே தேர்தல், ஒரே வரி, ஒரே மொழி, ஒரே ரேஷன் கார்டு. இதை சொல்லு, ஒரே ரேஷன் கார்டு, நீ அங்கிட்டு ஓடுன்றான். ஏன்னா அவன் எண்ணிக்கை தெரியும், அதை தெரிய விடாமல் மறைப்பது என்பது தேசத்தின் குடிகளுக்கு செய்யற பச்சை துரோகம். நீ எடு, யார் வேணும் எடுத்து சொல்லு, தேவரா? ஏப்ப நீங்க மொத்தமே ஒரு கோடி பேர் தான் இருக்கிறீங்க, இந்தாங்கப்பா அழகா வாங்கிட்டு கும்பிடு போட்டு வாங்கிட்டு போறோம். தேவேந்திரரா இவ்வளவுதான் சொல்லு. தேவேந்திர கூடுதலா ஒரு கோடி மேல போய் என்ன சொல்றான், பட்டியல் வகுப்புல இருந்து இல்ல ஏடுங்கிற ஏடா? என்னை தாழ்த்தப்பட்டவன் சொல்லி எனக்கு சலுகை கொடுக்காத, நான் தமிழன், எனக்கு உரிமையை கொடுன்னு கேட்கிறோம். அதான் நாங்கள் எடுத்து வைக்கிற கோட்பாடு. எனக்கு வேண்டியது சலுகை இல்லை என் உடன் பிறந்தார்களே, எனக்கு வேண்டியது என் நிலத்தில், என் தாய் நிலத்தில் என் உரிமை. சலுகை நான் கேட்கல, சலுகை நான் கேட்கல, நான் பிச்சை கேட்கல, என் பிறப்பு உரிமையை கேட்கிறேன். அதை புரிஞ்சுக்கணும். என்னை தாழ்த்தப்பட்டவன் என்று சொல்வதற்கு நீ யார்? அவன் எப்போது தாழ்த்தப்பட்டவனானா? எப்போதானா? நாயக்க மன்னர்கள் படையெடுத்து வரும்போது பாண்டிய மன்னர் படையில நின்று நீண்ட நாள் சண்டை போட்டவன் பள்ளம் தான். ஏன் பள்ள? மருத நிலம் பள்ளமா இருந்தது, அந்த நிலத்தில் வாழ்ந்த நாம் எல்லோரும் பள்ளர்கள். அது காரண பெயர், குடி பெயர், வேளாளர், வேளாண்மை செஞ்சதால. அவன் நின்று சண்டைத்தான், அவன் நம்ம மன்னர்களை வீழ்த்தி அதிகாரத்தை கைப்பற்றியவுடன் இவன் மீது வித்த தனிப்பட்ட வண்ணத்தில் கோயில் நிர்வாகம், நில உரிமை, வேளாண்மை எல்லாம் அவனிடம் இருந்தது. அவளையும் பறித்து கொண்டு தாழ்த்தப்பட்டவன், தீண்டத்தகாதவன் என்று சட்டத்தை போட்டு ஒதுக்கினான். ஒரு தலைமுறை எழுது, நான் என்ன சொல்றான், தூக்கி கிழித்து தூர போறா பட்டியல் சமூகத்தில் நான் இல்லடா, நான் தமிழன், விடுதலை செய்யடா. இப்ப என்கிட்ட கேளு, அப்ப பட்டியல் இனத்தில் சமூகத்தில் இருக்கும்போது நமக்கு இடஒதுக்கீடு சலுகை, எனக்கு வேண்டியது சலுகை அல்ல, எனக்கு வேண்டியது உரிமை. அங்க நான் பட்டியல் இடத்துல இருக்கும்போது எத்தனை விழுக்காடு கொடுத்த, ஏழா இல்ல பத்தா இல்ல எட்டா? அந்த எட்டை பிசியில சேர்த்து கொடுறா, எம்பிசியில சேர்த்து கொடுறா, என்னை எம்பிசியில சேர மோஸ்ட் பேக்வர்டு கம்யூனிட்டியில சேர்த்து அந்த கொடுத்த ஏழைகளை சேர்த்து கொடுறா. என்னடா உனக்கு பிரச்சனை, என்ன உனக்கு பிரச்சனை, என்ன கொடுமையா இருக்கு? வந்தே மனோலாம் இங்க நின்றுக்கிட்டே, சிமானி தாழ்த்தப்பட்டவன், சிமானி ஒடுக்கப்பட்டவன், சிமானி சிறுவன்மை, பரதேசிக்கு பிறந்த பரதேசி பையன் மகனே, நீனும் சிட்டிசன் ஆஃப் இந்தியா, நாய நானும் சிட்டிசன் ஆஃப் இந்தியா, அவனும் சிட்டிசன் ஆஃப் இந்தியா, அவனும் வரி கட்டுறான் பரதேசி, நீயும் வரி கட்டுற. அதான் நீ அவன் பொண்டாட்டி என்ன கட்டுறானோ, அம்பானி அவன் பொண்டாட்டி என்ன கட்டுறானோ, அதான்டா எங்க ஆத்தா நூறு நாள் வேலை திட்டத்துக்கு போற, நூறுரூவா வாங்குறவனு கட்டுறா பரதேசி பல, அதான்டா கட்டுறா. நீங்க அரிசிக்கு கட்டுற அஞ்சு விழுக்காடு, பருப்பு கட்டுற அஞ்சு விழுக்காடு, பாலுக்கு கட்டுற அஞ்சு விழுக்காடு, தயிருக்கு கட்டுற அஞ்சு விழுக்காடு, எல்லா வரையும் எங்க ஆத்தால அப்படிதான்டா கட்டுறான். அதான் நீ பொண்டாட்டியும் அதான்டா கட்டுறா. இதுல எல்லாம் சமமா இருக்குல்லடா, அந்த சமத்தை எனக்கும் கூடுறான்னு தான் கேட்கிறோம். இவர் சிட்டிசன் ஆஃப் இந்தியா, நான் சிட்டிசன் ஆஃப் இந்தியா, அவருக்கு வரி கட்டுவேன், நானும் வரி கட்டுவேன், நானும் வாக்கு செலுத்துவேன், அவரும் வாக்கு செலுத்துவார். ஆனால் நீ சிறுபான்மை, நீ பெரும்பான்மை, எதுல நீ புடுங்கிட்டு பெரும்பான்மை இருக்க, இங்க வா, எதுல இருக்க, எதுல இருக்கடா பரதேசி, எதுல இருக்க,
என்ன கொடுமை பாருங்க. தேசத்தின் குடிகளில் எல்லாரும் சமந்தான சிறுபான்மை, இவர் பெரும்பான்மை. இதை நம்பிக்கிட்டு ஒரு கூட்டம் கருணாநிதி சொல்லிட்டாருங்க ரொம்ப நாளா, எம்ஜிஆர் கருணாநிதி ஜெயலலிதா, இந்த இஸ்லாமிய கிறித்தவனை பார்த்து நீங்க எல்லாம் சிறுபான்மை. இதை நம்பிட்டானுங்க, நம்பிட்டான். ஏப்பா இருக்கிறதுலே ரொம்ப சிறுபான்மை, நீதானப்பா நீனப்ப எங்களை சிறுபான்மை சொல்றான்னு ஒரு ஒரு தமிழ் மகன் இருந்து கேட்கல. யாரை தவிர? அண்ணன் பழனி பாபாவை தவிர. என்ன போக்கத்து போய் பொழைக்க வந்தவன் எல்லாம் நீ எங்களை வந்து நீ சிறுபான்மை, நீ அது வெளியில போகாத குத்தி போடுவான், அங்க போகாத பயங்காட்டியே எங்களை பதட்டத்திலேயே வச்சு வண்டி ஓட்டிட்டான். என்ன கொடுமை இது தம்பி. இதுவரை இடஒதுக்கீடு கேட்டவன், வகுப்பு வாரி குடி பிரதிநிதித்துவத்தை கேட்டவன், குடிவாரி கணக்கெடுப்பு கேட்டவங்களை விடு, எங்க முன்னோர்களை விடு, நான் விடுறதா இல்லை. இதை புரிஞ்சுக்கிட்டு குடிவாரி கணக்கெடுப்பு எடுங்க. இல்லைன்னா ஒண்ணுதான் அன்பா நான் கேட்டுக்கொள்றது, சமூக நீதி என்று பேசுவதை விடுங்க. இப்ப ஆன்லைன்ல ரம்மி அந்த விளையாட்டை ஒழிங்கிற ஆன்லைன் ரம்மி வேணுமா வேணாமா? கருத்து கணிப்பு, கருத்து கேட்பு. உலகத்தில் இந்த மாதிரி ஆட்சி செய்யற ஆட்சியாளர்கள் நீங்க எங்கேயாவது பார்த்தது உண்டா? ஏடா ஆன்லைன்ல விளையாடி என் சொத்தம் மட்டும் போயிடுச்சு, நான் நகை வாங்க வச்ச கடனை போச்சு, நகையை அடமான வச்சு போச்சு, கடிதம் எழுதி வச்சு செத்து போனான்ல, அவன் எழுதின கடிதம் தான் கருத்து. அப்புறம் என்ன கருத்து கேட்பு? மக்களிடம் கருத்து கேட்பது இருக்கட்டும். நாட்டை ஆளுகிற முதன்மை அமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவருடைய கருத்து என்ன? ஆன்லைன் ரம்மி விளையாட்டு இருக்கணுமா வேண்டாமா? எட்டு வழிச்சாலையா? கருத்து கணி, கருத்து கேட்பு. வயிற்றுல வாயிலே அடிச்சுட்டு கவலையும் கண்ணீருமா தெருவில் உருண்டு பிறண்டு வயக்காட்டில் கதறி அழுகிற தாய்மார்கள் தந்தைமார்கள், அவர்கள் கருத்து தான் கருத்து. அப்புறம் தனியா என்ன கருத்து கேட்பு? அணுகுல வேணாமா வேணாமா? கருத்து கேட்பு. ரெண்டு வருஷம் எந்த வேலைக்கும் போகாம பசியும் பட்டியுமா ஒரே இடத்தில் குடும்பம் குடும்பமாக உட்கார்ந்து இடிந்த கரையில் போராடினார்களே மக்கள், அவர்கள் எழுப்பிய முழக்கம் தான் அந்த போராட்டம் தான் கருத்து. அதுல என்ன தனியா கருத்து கேட்பு? இது கருத்து கேட்பா, கருத்து கேட்பதா, கடத்தி விடுவதா? இதான் நம்ம எழுப்புற கேள்வி. எதுக்கு கருத்து கேட்கிறீங்க? உங்க கருத்து என்ன? ஒரு தாய்க்குத்தான் தெரியும் என் உடன் பிறந்தார்களே பிள்ளைக்கு எதை கொடுக்க வேண்டும், எதை தடுக்க வேண்டும் என்று. அதை போல ஒரு நல்ல தலைவனுக்கு தான் தெரியும் தன் நாட்டு குடிகளுக்கு எதை கொடுக்க வேண்டும், எதை தடுக்க வேண்டும் என்று. இப்ப என்ன தினம் தினம் பார்த்தீங்கன்னா, போதைப் பொருள் பான்பரா குட்கா கஞ்சா அபின் கராயின் மாத்திரைகளை வைத்திருப்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை பாய வேண்டும், அவருடைய சொத்துக்களை பறிமுதல் செய்ய வேண்டும். எதுக்கு? அது போதைப் பொருள். முன்ன எப்போதும் விட இப்போ அதிகமாயிருச்சு ஏன்? உங்க ஆட்சியில் அதுதான் நடக்கும். சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கடிதம், காவல்துறை அதிகாரிகளை கூட்டி வச்சு பேச்சு, அங்க இருக்கிற உங்க கட்சிக்காரர்கள் உயர் காவல்துறை அதிகாரிகள் இவர்கள் யாருக்குமே தெரியாமல் தான் அவர்கள் கஞ்சா போட்டணத்தை வித்துறாருங்களா? பதில் இல்லை, பதில் இல்லை. இதில் இவர்கள் என்ன கட்டமைக்க விரும்புகிறார்கள் பெருமக்களே? கஞ்சா ஆவின் குட்கா பான்பராக் மாத்திரைகள் இந்த ஹராயின் இது மாதிரி பொருள்கள் எல்லாம் போதை பொருள். அரசு விற்கிற பீர் பிராண்டி ரம்மு ஜின்னு ஒயின் இந்த என்னது இந்த விஸ்கி இந்த ஓட்கா அதெல்லாம் கோயில் தீர்த்தம் புனித நீர், அதான் இவர்கள் கட்டமைக்கிறார்கள். நான் உங்கள் மகன் ஒண்ணு சொல்றேங்க, உங்களுடன் பிறந்தால் இந்த நாட்டு இளைஞர்கள் போதைக்கு அடிமையாகி விடுகிறார்கள் என்பதல்ல இவர்களின் வருத்தம். அங்கே மாணவர்கள் போதைக்கு எதிராக போதை மாத்திரை மருந்துகளுக்கு எதிராக உறுதிமொழி எடுக்க வேண்டும் என்கிறார்கள். நீங்களும் தான் பதவியேற்கும் போது பல உறுதிமொழிகளை எடுத்தீங்க, எதுலையாவது ஒன்னை கடைபிடிக்கிறீர்களா? மந்திரிமார்களை எடுக்காத போது அதை எப்படி எடுப்பான்? மாணவன் எப்படி உறுதிமொழியை ஏற்பான், எப்படி கடைபிடிப்பான்? இப்ப என்னன்னா இந்த குட்கா இந்த பான்பராக்கு இந்த கஞ்சா இந்த அபின் இந்த மாத்திரைகள் இதை பயன்படுத்துகிறவன் அங்கேயே நின்று விடுகிறான், டாஸ்மார்க்கு வருவதில்லை. அவன் அரசு மதுக்கடையில் வந்து சரக்கு வாங்கி குடிக்கிறது எண்ணிக்கை குறையுது. அந்த வேதனையில் தான், அந்த பிரச்சனையில் விரக்தியில் தான் அதை தடு, ஏய் அதை நிப்பாட்டு, அதை நிப்பாட்டு. தம்பி நீ அச்சு அஞ்சு நட்சத்திர விடுதி கூட வை,
அதுல உலக பெரிய செஃப குட்டி வந்து சமையக்காரன் வச்சு சமையி எடுத்த மாதிரி தள்ளு வண்டி காரன் சுட சுட இட்லி தோசை சட்டினிய போட்டானா உன் வியாபாரம் படுத்துக்கிறேன் ராஜா. அதுதான் ராஜா இது, அதுதான் இது. வேற நாட்டு மக்கள் மேல அக்கறை இல்லை என் உடன் பிறந்தார்களே, இதுதான் உண்மை. நல்லா விளங்கிட்டீங்களா? விளங்கிட்டீங்களா? இந்த மாதிரி தகர சீட்டுல தகர தகரத்துல குடான் அடிச்சு ஒரு உணவு பொருட்கள் உணவு பொருட்களை சேமிக்க அரிசி கம்பு கேழ்வரகு இதை வெங்காயம் இதை சேமிக்கிற கிடங்கை கட்டுவது எவ்வளவு செலவாயிரும், எவ்வளவு செலவாயிரும் சொல்லு. 39 கோடிக்கு சமாதி கட்டுவதை விட, 80 கோடிக்கு பேனா திறப்பதை விட செலவாயிருமா? அப்போ நல்லா கொஞ்சிக்கிறதுங்க. இதுல இதுல என்னன்னா, இந்த நெல்லை கொள்முதல் செய்யறன்ட்டு 3 கோடிக்கு ஐயா எம்ஆர்கே பன்னீர்செல்வம் தார்பாய் விவசாயி வெம்பாடு பட்டு விளைய வச்சு வரான்ல, அதை கொள்முதலும் செய்யறது இல்லை, குடோனுக்கு அனுப்புறது அப்படியே போட்டு தார்பாய் போட்டு மூடிடும். அது எலி எறும்பு பெருச்சாளி பாச்சாலை இந்த கரப்பாம்பூச்சி எல்லாம் தின்னது போக மழை குஞ்சு திறந்து காட்டும் போது பயிர் இவ்வளவு தூரத்துக்கு வளர்ந்துருது. சரி கூட வயிற்றுச்சல் டாஸ்மார்க் கடையில திருடி பிரான்ட்டு இந்த சரக்கையெல்லாம் கொண்டு போய் விலை உயர்ந்த ஒரு கட்டடத்தை பிடிச்சி குடம் சேமிப்பு கிடங்களை வச்சு கண்காணிப்பு கருவிகளை பொருத்தி சிசிடிவி கேமரா வச்சு காவலர்களை பாதுகாப்புக்கு போட்ட திராவிட மாடல் வெம்பாடு வட்டு விளைய வச்சு வர்ற உயிர் ஆகாரமாக இருக்கிற உணவு தானியத்தை வீதியில் போட்டு முளைக்க விட்டுச்சு. ஏன் முளைக்க விடுது கொஞ்சம் சொல்லு பார்ப்போம், ஏன் முளைக்க விடுது? அவனுக்கு சாராய ஆலைக்கு சரக்கு காய்ச்சறதுக்கு மூலப்பொருளாக அரிசியிலிருந்து சாறு எடுக்கணும். இப்போ அப்படியே நல்ல நெல்லை வாங்கினா விலை அதிகமாக சொல்லுவாங்க விவசாயி, முளைச்சி போச்சுன்னா சொன்ன விலைக்கு கொடுப்பான். இதை வாங்கிட்டு போய் இந்த பீர் தயாரிக்க, இந்த ரம் தயாரிக்க, இந்த ஜின் தயாரிக்க, இந்த பிராண்டி தயாரிக்க மூலப்பொருளாக இந்த இத்து போய் முளைச்சிருக்கல இந்த அரிசி இந்த நெல் இதை எடுத்துகிட்டு போகிறான். எப்படிப்பட்ட டெக்னிக், திராவிட டெக்னிக் பற்றி இல்லை இதெல்லாம் தான் திராவிட மாடல், திராவிட மாடல். நேற்று திட்டக்குழுவை கூட்டி வச்சு ஐயா பேசியிருக்கிறார், என்ன பேசியிருக்கிறார், என்ன பேசியிருக்கிறார்? திராவிட மாடல் ஆட்சியை இந்தியா முழுக்க நாம் கொண்டு போய் கொண்டிருக்கிறோம், எல்லாரும் வியந்து கொண்டிருக்கிறார்கள். என்னது பேருந்தில் பெண்களுக்கு இலவசமாக பயணிக்க நாம் அனுமதிச்சிருக்கிறோம், அதனால் பெண்கள் குடும்ப பெண்கள் 8 விழுக்காட்டிலிருந்து 12 விழுக்காடுகள் சேமிக்க முடியும். இதை பொருளாதார வளர்ச்சி என்று சொல்லக்கூடாது, பொருளாதார புரட்சி என்று சொல்ல வேண்டும். புரட்சிங்கிற சொல்லு ரொம்ப நாளைக்கு முன்னாடி செருப்படி வாங்கி செத்துருச்சு. அது எம்ஜிஆர் புரட்சி தலைவர், ஜெயலலிதா புரட்சி தலைவி, விஜயகாந்த் புரட்சி கலைஞர், இது போட்டவனே வறட்சி அது போயிருச்சு. புரட்சினா என்னன்னு உங்களுக்கு பேர் ஸ்டாலின் வச்சிருக்காங்க ஒழியே, நீங்க அதை தெரிஞ்சுக்கணும். பக்கத்தில் எங்க இடதுசாரி மூத்த தலைவர்களாக இருக்கிறாங்க, அவங்க கிட்ட கேட்டு புரட்சினா என்னன்னு ஒரு தடவை கேட்டுக்கிறீங்க. புரட்சி புரட்சி இல்லையா, அது அதுக்கு பேர் வறட்சி. காசு இல்லை குடும்ப பெண்கள் பேருந்தில் ஏறிப்போ, காசு இல்லைன்னா வறட்சி. அதுக்காக தான் நீங்க இலவசமா போகலாம்னு இருக்கீங்க. நீங்க இலவசமா அவர்கள் போற பயணத்தில் போறத நீங்க இழக்கிறீங்க, வருவாயை இழக்கிறீங்க. அந்த இழக்கிற தொகையை எதில் இருந்து ஈட்டுகிறீர்கள்? என் ரத்தத்தையே எடுத்து எனக்கு ரத்தத்தை செலுத்துவது ரத்த தானம் அல்ல பெருமக்களே. என் தட்டில பிச்சை எடுத்து திருப்பி என் தட்டிலே போடுவதற்கு இல்ல, அதுக்கு பேர் கொடை அல்ல, தர்மம் அல்ல, தானம் அல்ல. பீத்திக்கிட்டு அலையக்கூடாது. 8 விழுக்காலிருந்து 12 விழுக்காடு சேமிக்கிறது எங்கிட்டு சேமிக்கிறது? சொத்து வரி, மின்கட்டண உயர்வு, எரிகாற்று உருளை விலை உயர்வு, பெட்ரோல் டீசல் விலை உயர்வு, அரிசி கஞ்சி உள்காடு, பருப்பு கஞ்சி உள்காடு, பால் கஞ்சி உள்காடு, தயிர் கஞ்சி உள்காடு, இதெல்லாம் யார் கட்டுறது? இதெல்லாம் யார் கட்டுறது? 8 விழுக்காடுலேருந்து 12 விழுக்காடு சேமிக்கலாம். இந்த சேமிக்கிற அளவுக்கு தான் காசு இருக்கா, பிறகு இலவசமாக கொடுக்குறீங்க, ஏறி போக சொல்ல வேண்டியதானுங்களே, எப்படி இருக்கு பாருங்க. திராவிட மாடல்ங்கிறது இப்படி தான், இதுதான் திராவிட மாடல். வளத்தை கொள்ளையடிச்சு வருகிற வருமானம், சாராயத்தை வித்து வருகிற வருமானத்தை தவிர்த்து உங்களால் உங்கள் ஆட்சியை அரசை நிர்வகிக்க முடியுமா சொல்லுங்க பாப்போம். என்னது சும்மா பேசி திராவிட மாடல் திராவிட மாடல் திராவிட மாடல், இப்ப இதெல்லாம் எடுக்காம இவ்வளவு காலம் ஏமாத்துறது என்ன மாடல், என்ன மாடல்? திராவிட ஆட்சி என்று சொல்ல தம்பில்ல மாடல், சாம்பிள் ஸ்பெசிமென்.
துருப்பிடிச்ச பழைய அம்பாசிடர் மாட கார் இருக்குல்ல அந்த மாடல் அது. பழைய அம்பாசிடர் கொடுமை. இதனால இட ஒதுக்கீடு என்பது எந்த சாதியின் அடிப்படையில், குடியின் அடிப்படையில் எனக்கு கல்வி, வேலை வாய்ப்பு, அரசியல் அதிகாரம் நிராகரிக்கப்பட்டது, மறுக்கப்பட்டதோ அதே குடிகளின் அடிப்படையில் எனக்கு கல்வி, வேலை வாய்ப்பு, இந்த அரசியல் அதிகார அரசியல் அதிகாரம், இதிலே இடஒதுக்கீடு, உரிய முதன்மைத்துவம், உரிய வாய்ப்பு கிடைக்க செய்வதற்கு பெயர்தான் இடஒதுக்கீடு, ரிசர்வேஷன். அதை புரிஞ்சுக்கணும். அதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒன்றுதான். அப்ப குடிகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப பிரித்து கொடுப்பதுதான் சரியான சமூக நீதி. அதை கொடுங்க என்றுதான் கேட்கிறோம். இப்ப நாம பத்த வச்சிட்டோம், எவனும் இதை அணைய விடாம பார்த்துக்கிறான். நீ பார்த்துக்கிட்டே இது நியாயம்னு படும். தா என் தம்பி வந்திருக்கான் உசிலம்பட்டியில் இருந்து. எங்கிட்ட இருக்க தா நிக்கிறான் பாருங்க, பச்சை துண்டு கையாட்டுறான் பாருங்க. இவன் அந்த காலத்திலிருந்து போராடிக்கிட்டு இருக்கான். என்ன டிஎன்டி, டினோட்டிஃபைட் ட்ரைப்ஸ், அதில் எங்களுக்கு மைய அரசு, இந்திய ஒன்றிய அரசு ஒரு ஒதுக்கீட்டை கொடுத்துக்கிட்டு இருந்தது. எம்ஜிஆர் வந்து டினோட்டிஃபைட் கம்யூனிட்டி, டிஎன்சின்னு மாற்றிட்டாரு. அதனால மைய அரசுலேருந்து வர்ற அந்த நிதி ஒதுக்கீடு அந்த அது குறைஞ்சிருச்சு. அதில் 63 குடிகள் இருக்கு, அவனுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். என்னை கூட்டிகிட்டு போய் வா போராடுவோம்ட்டு இங்கே தான் கூட்டிகிட்டுட்டான். அடித்து பார்த்தா 5 பேர் தான், 7 இருக்கான். இதில் 63 பேரில் மீதி எல்லாம் யாரு? யாரோ இடம் என்ன யாருது என்னது அனுபவிக்கிறாரு அவர். செட்டியாருக்கு இட ஒதுக்கினா நாங்கள் 50,000 பேர் தான் பாருக்கோம், மீதி எல்லாம் வேற ஆள் அனுபவிக்கிறான். அதை புரிஞ்சுக்கணும். அந்த தம்பி சொல்றாரு, அன்னி ரோஜா வந்து சொல்லுமணி அண்ணன் மனைவி வந்து முதலியாருக்கு 3 விழுக்காடு ஆந்திராவில் போட்டு கொடுத்துட்டாங்கன்னு. ரோஜா வந்து தான் வாங்கி கொடுக்குற அளவுக்கு இருக்குன்னா இத்தனை ஆண்டுகளாக என்ன எண்ணத்தை பிடிங்கிட்டு இருந்த நீனு? இவ்வளோ காலம் எனக்கு கொடுக்காம என்ன பண்ண? இப்போ 3 விழுக்காடு எங்கள் முதலியார் கொடுத்துருக்கா? கொடுத்துருக்கா? இங்கே நான் 3 விழுக்காடு கூட இல்லை, 6 விழுக்காடு கூட கொடுத்துருக்கியா? எதுக்கு மொழிவாரி கணக்கெடுப்பு? எதுக்கு? பிற மொழிவழி தேசிய இனங்களில் அவர்கள் வாழும் நிலங்களில் என் இனத்திற்கு என்ன முன்னுரிமையோ அது அந்த இனத்திற்கு இங்கே இருக்கு. உங்ககிட்ட கேட்குறேன், குருநானுக்கு பிறந்ததற்கு விடுமுறை இருக்கா இல்லையா? இருக்கு. மகாவீர் ஜெயந்திக்கு விடுமுறை இருக்கா இல்லையா? இருக்கு. ஆனால் எங்கள் வல்லுவ பெரும்பாட்டனுக்கு, உலக பொறுமதை தந்த பிதாமகனுக்கு விடுமுறை இருக்கா? இல்லை. இருக்கா? இல்லை. விநாயக சதுர்த்திக்கு விடுமுறை இருக்கா? இருக்கு. ஆனால் எங்கள் தமிழ் பெரும் கடவுள் தமிழ் பேரிரை முருகனுக்கு எந்த மாநிலத்திலாவது இங்கேயாவது அரசு விடுமுறை? கெஞ்சி கெதறி பலமுறை போராடி ஐயா எடப்பாடி பழனிசாமியை அறிவிக்க வச்சான். அவர் ஒரு தமிழன், நானே என் பேரே பழனிசாமி, நான் என் சொந்த நிலத்திலே முருகனுக்கு கோயில் கட்டிருக்கேன்னு சொல்லி விட்டார். இதுவரை விடப்படலையே ஐயா. தெலுங்கு வருட பிறப்புக்கு இங்கே விடுமுறை இருக்கா இல்லையா? இருக்கு. கன்னட வருட பிறப்புக்கு இருக்கா இல்லையா? இருக்கு. இருக்க வேணுமா? வேணுமா, இருக்கட்டும். ஆனால் ஆந்திராவில் கர்நாடகாவில் என்னோட புத்தாண்டுக்கு விடுமுறை இருக்கணுமா இருக்கக்கூடாதா? இருக்கணும். ஏன் இல்லை? இத்தனை ஆண்டுகளான சமூக நீதி காவலர்கள், திராவிட மாடல்ஸ், ஏன் இதை பெற்றுத்தரல? ஏன் பெற்றுத்தரல? எப்படி இருக்கு? ஓணம் பண்டிகைக்கு இங்கே விடுமுறை இருக்கு, என்னோட பொங்கல் பண்டிகைக்கு கேரளாவில் விடுமுறை இருக்கா? என்னுடைய பேரன்பும் பெருந்தன்மையும் உங்கள் பார்வையில் ஏமாளித்தனம் எழுச்சவாய்த்தனமானால் அதை நாங்கள் பொறுத்துக்கொள்ளவோ சகித்துக்கொள்ளவோ தயாராக இல்லை என்பதை அறிவிச்சிருந்த பெருமக்கள் புரிஞ்சுக்கணும். நாங்கள் இனவெறியை பேசுகிறோம், இனவெறியை தூண்டுறோம் என்று பேசக்கூடாது. நாங்கள் பேசுவது இனத்தின் உரிமை அரசியல். நீங்கள் எங்களை எதிர்க்கிறீர்கள் என்றால் நீங்கள் பேசுவது இன வெறி அரசியல். இது என் நிலம், என் உரிமை. என்னோட சேர்ந்து என் உரிமைக்கு கரம் கொடுத்து தோள் கொடுத்து துணை நிற்க வேண்டியது உங்கள் கடமை. எல்லா நிலங்களையும் நாங்கள் அப்படித்தான் இருக்கோம், அப்படிதான் நீங்கள் இருக்கணும். இங்கே வந்து அதனால பிரச்சனை வந்துடாதா, இதனால பிரச்சனை வந்துடாதா, இதுவரைக்கும் பிரச்சனை வராமல் இருக்குதா? அதனால மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள், இதுவரை விடுங்க, சட்டநாதன் அறிக்கை, அம்பாசங்கர் அறிக்கை, ஆளுநர் அலெக்சாண்டர் ஆளுநராக இருக்கும்போது கொண்டு வந்த வெங்கடகிருஷ்ணன் குழு, அதனுடைய பரிந்துரை எல்லாம் ஐயா கருணாநிதி அவர்கள் 89 ஆட்சிக்கு வந்து தூக்கி தூரப்பட்டு போயிட்டாங்க. ஏன் சட்டநாதன் அறிக்கையில்
சட்டனா அறிக்கையில் வந்து தெலுங்கர் என்று குறிப்பிட்டார் ஐயாவுடைய சமூகத்தை. அதனால அதை கிழிச்சு தூர போட்டு அதுக்கப்புறம் சட்டசபையில் இசை வேளாளர் என்று தன் குடிக்கு பெயர் வச்சிட்டார். அதை நாங்கள் வெறுக்கலை, மறுக்கலை, ஏற்கிறோம், மதிக்கிறோம். அதுபோல எல்லா குடிகளின் எண்ணிக்கையை கணக்கெடுத்து அதற்கேற்ப நீங்கள் இடஒதுக்கீடை பிரித்து வழங்குவதுதான் சரியான சமூக நீதியாக இருக்க முடியும். அதை நீங்கள் செயல்படுத்துவீர்கள் என்று நம்புகிறோம். இல்லையென்றால் அதுக்கு உரிய காரணத்தை சொல்லுங்கள். எந்த காரணம் இருந்தாலும் இதுதான் சரியான சமூக நீதி. அதை நிறைவேற்றும் வரை நாங்கள் தொடர்ந்து போராடுவோம். இல்லையென்றால் போராடி ஒரு நாள் தமிழ் சமூக பிள்ளைகள் இந்த நிலத்தின் அதிகாரத்தை கைப்பற்றி இதை நிறுவி காட்டுவோம் என்கிற உறுதியோடு இன்று கலைகிறோம். மீண்டும் இதே நோக்கத்திற்காக கூடுவோம். புரட்சி எப்போதும் வெல்லும். நமது நோக்கம் ஒரு நாள் வெல்லும். நாம் தமிழர்.